ஐஏஎஃப்க்கு சொந்தமான விமானம் ராஜஸ்தான் பார்மர் தேசிய நெடுஞ்சாலையில வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கு. இந்த விமானத்துல பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் இருந்திருக்காங்க. ஏர்கிராப்ட் நேஷனல் ஹைவே மீது எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130J சூப்பர் ஹர்குலஸ் போக்குவரத்து விமானம் ராஜஸ்தான் பார்மர் இடையேயான என்ஹெச்ல பாதுகாப்பா தரையிறங்கி இருக்கு. எக்ஸைஸ் ட்ரில்லுடைய ஒரு பகுதியா இந்த விமானம் தேசிய நெடுஞ்சாலையில தரையிறக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, இந்திய விமானப்படை தலைமை மார்ஷல் ஆர்கேஎஸ் பதௌரியா ஆகியோர் இந்த C-130J சூப்பர் ஹர்குலஸ் விமானத்துல இருந்திருக்காங்க. C-130J சூப்பர் ஹர்குலஸ் விமானம் நெடுஞ்சாலையில தரையிறங்கக்கூடிய வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஜாகுவார் மற்றும் Sukhoi-30MKI ஆகிய விமானங்களும் அந்த நெடுஞ்சாலையில தரையிறக்கப்பட்டு மீண்டும் புறப்பட்டு சென்றிருக்கு. ஆக்ரா லக்னோ விரைவு சாலை உள்பட நாடு முழுவதும் மொத்தம் 12 நெடுஞ்சாலைகள் எமர்ஜென்சி லேண்டிங் ஃபீல்டாக செயல்படலாம் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதாவது அவசரமாக தரையிறங்கிறதுக்கான விமான ஓடுபாதைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ராஜஸ்தானோட போர்மர் NH-925 3 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய விமான ஓடுபாதை மிகவும் முதன்மையான ஒன்று. இது போக அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் 3 ஹெலிபேட்களும் அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த சாலைகளில் வாகன போக்குவரத்து வழக்கம் போல இருக்கும். ஆனால் போர் ஏற்படக்கூடிய காலங்கள், ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ தேவைப்படக்கூடிய நேரங்களில் இந்த NH-ஐ நம்மால் விமான ஓடுபாதைகளாக பயன்படுத்த முடியும். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. முன்னதாக கடந்த 2015 மீரஜ் 2000 விமானம் டெல்லி அருகே யமுனா விரைவு சாலையில் தரையிறங்குச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.